ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, சமைக்க போய் வச்சு சூப்பரான முறையில் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கல்யாண ஃபங்க்ஷனுக்கு, முக்கியமான வரவேற்புக்கு இந்த மாதிரி மாலை தேவைப்படும். சமைக்கு மாலை அழகாக சூப்பராக நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு புது நண்பர்கள் சகோதர சகோதரி வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 1/2 கிலோ வந்து சமைக்கு பூ வாங்கியிருக்கோம். சூப்பராக அழகாக ரெடி பண்ணலாம். இப்போ வந்து ஒரு 100 கிராம் வந்து எல்லோ ரோஸு, 100 கிராம் வந்து ரெட் கலர் ரோஸ் வாங்கியிருக்கேன். இந்த மாலையை வந்து சூப்பராக சுற்றி காமிக்க போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக கற்றுக்கலாம். வாழைநார் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கி எடுத்துங்க, அப்போ தான் மாலை சுற்ற நல்லாயிருக்கும். ஃபுல்லாக லென்த்தாக தான் இருக்கும். அந்த லென்த்தை வந்து இப்படி மடக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த போல் மடக்கி எடுத்துங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, மடக்கி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து வாழைநார் லைட்டாக தண்ணி தெளித்து லைட்டாக நனுத்திக்கிங்க. ரொம்பவும் வந்து தண்ணி தெளிச்சிடாதீங்க, லைட்டாக நனைச்சிக்கிங்க. அதே போல் வாழைநார் நூலில் தான் நம்ம சுத்த போகிறோம். பாருங்கள், நூல் போல் வாழைநாரை கிழிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் வாழைநார் நூலை கிழிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாலை கட்ட ஆரம்பிக்கலாம். இப்போ மாலை எப்படி கட்ட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சமமாக இந்த போல் மடித்து எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு பாருங்கள், இதுலேருந்து வந்து ஒரு 4 இன்ச் விட்டுருங்க. 4 இன்ச் விட்டுருங்க. குஞ்செல்லாம் நம்ம வந்து இப்போ டிஃப்ரெண்ட்டாக வைக்க போகிறோம். வரவேற்புக்கு, கல்யாண ஃபங்க்ஷனுக்கு, இது போல் முக்கியமான ஃபங்க்ஷனுக்கெல்லாம் தேவைப்படுற மாலை இது போல் கட்டி பாருங்கள். பூ கட்டுற மாடலில் இப்படி 4 சுற்று சுற்றி பாருங்கள். இப்படி பூ கட்டுற மாடலில் பாருங்கள், உள்ளே விட்டு பாருங்கள், இப்படி எடுத்துருங்க. அவ்வளோதான், திரும்ப போனாலும் உள்ளே விட்டு பாருங்கள், இப்படி கொடுத்து இன்னொரு மூடி டைட் பண்ணிக்கிங்க. இது கழுத்தில் போடுற மாலை, அதனால் இப்படி டைட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சம்மைக்கு தான் வந்து சுற்ற போகிறோம். சம்மைக்கு வந்து எப்படி சுற்ற போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ரெண்டாக வச்சு சுற்ற போகிறோம். பாருங்கள், இப்படி வச்சு சுற்ற போகிறோம். பாருங்கள், இப்படி சென்டராக எடுத்து பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி எடுத்து பாருங்கள், இப்படி சென்டராக கரெக்டாக ஒரு ஈவனை வச்சு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் மாலை, ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ஈஸியாக கற்றுக்கலாம். நமக்கு எதாவது தேவைன்னா வாங்கிட்டு வந்து நம்ம சுற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் சுற்றிடுங்க. ரெண்டு வச்சுட்டோம் பார்த்தீங்களா, 250 ரூபா 300 ரூபா சொல்லுவாங்க. நீங்களே ஈஸியாக சுற்றி ட்ரை பண்ணி கற்றுக்கலாம். பாருங்கள், இப்படி நெருக்கி வைக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பூ வச்சிட்டேன்னா நெக்ஸ்ட்டு வந்து இப்படி வைக்கணும், நெருக்கி வைக்கணும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பூ வந்து எல்லாமே ரெண்டு ரெண்டாக சுற்ற போகிறோம். பாருங்கள், சென்டராக எடுத்து பாருங்கள், இப்படி வச்சு பாருங்கள். மாலை ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். இப்படி சுற்ற போகிறோம், சென்டராக பண்ணி கரெக்டாக சுற்றணும் பாருங்கள். சென்டராக எடுத்து பாருங்கள், இப்படி எடுத்து பாருங்கள், கரெக்டாக இப்படி சென்டர் பண்ணி கரெக்டாக அந்த ரவுண்டிங் கரெக்டாக வரும். ஒரே ஈவனாக வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நீங்கள் சுற்றிக்க வேண்டியதுதான். ஒரே ஈவனாக சுற்றிட்டு வர வேண்டியதுதான் பாருங்கள். எடுத்தீங்களா, இந்த ரெண்டு பூ இப்படி எடுத்து அதை அப்படி சென்டர் பண்ணி கரெக்டாக பாருங்கள். இந்த ரவுண்டிங்க்காக கரெக்டாக பண்ணாலே நீங்கள் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் பாருங்கள், அடுத்து ஒரே ஒரு பூ தான் வைக்கணும் நம்ம, அந்த ரவுண்டிங் கிடச்சிடும் நமக்கு பாருங்கள். எல்லாமே நான் ரெண்டு ரெண்டு தான் வைக்கிறேன் பாருங்கள். ஒரு ஒரு பூ எடுக்காதீங்க, ரெண்டு ரெண்டு தான் எடுத்து வைக்கணும். நீங்கள் பாருங்கள், ஓகேவா, நமக்கு அந்த ரவுண்டிங் கிடச்சிச்சு பார்த்தீங்களா. இதே போல் தான் ஃபுல்லாமே நம்ம ரெண்டு ரெண்டு சமைக்கு வச்சு சுற்ற போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், இது போல் ரெண்டு ரெண்டு சமைக்கு வச்சு நம்ம சுற்ற போகிறோம். நான் கொஞ்சம் தூரம் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம தேவைக்கேற்ப லென்த்துக்கு சுற்றியாச்சு பாருங்கள். இது ஒரு லென்த்து சுற்றிருக்கோம் பாருங்கள். பாருங்கள், ரெண்டு லென்த்து சுற்றிருக்கேன் பாருங்கள். நம்ம தேவைக்கேற்ப ரெண்டு லென்த்து சுற்றிருக்கோம் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் இது சுற்றணும், இது சுற்றிட்டேன். இப்போ டபுள் சைடு நம்ம சுற்றுறோம். எதுக்கு நான் ரெண்டு மாலையும் ஒரே டைமில் காமிக்கிறேன்னா, இந்த மாலை வந்து கரெக்டாக சுற்றணும். நீங்கள் வந்து 1/1 சுற்றுனீங்கன்னா நல்லா இருக்காது, அதுக்காக தான் சொல்கிறேன். பாருங்கள், இதை நம்ம அனுபவிச்சு எப்படி சுற்ற போகணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு இது ஒரு புள்ளி போட்டுமா, இந்த புள்ளி போட்டுட்டு பாருங்கள், இதை இப்படி வச்சுட்டு அளவு எடுத்து இப்படி பார்க்கணுன்னா பாருங்கள், இப்படி வச்சு வச்சு பார்க்கணும். இந்த ஒழுங்கு வருதா, அந்த ஒழுங்கு வருதான்னு நம்ம வச்சு வச்சு பார்த்து தான் சுற்றணும் பாருங்கள். அப்போ தான் இது கழுத்துக்கு போகிற மாலை ரொம்ப அழகாக இருக்கும், ஒரே ஈவனாக வரணும். பாருங்கள், இப்படி வச்சு அளவு வச்சு பார்த்து தான் நீங்கள் சுற்றணும். இப்போ இந்த ஒரு புள்ளி சுற்றிருக்கேன், இது கரெக்டான அளவு, இந்த அளவுக்காக தான் நம்ம இப்போ சுற்ற போகிறோம் பாருங்கள். இப்படி வச்சு பார்த்துட்டு தான் சுற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரே ஈவனாக ரெண்டுமே சுற்றிட்டு பாருங்கள். இது போல் நம்ம சுற்றி அளவு பார்த்து பார்த்து கட்டணும். இப்போ ஒரே ஈவனாக சுற்றிட்டேன். இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் ரோஸ் வைக்க போகிறோம். ரெட் கலர் ரோஸு, பெட் ரோஸ் வாங்கியிருக்கோம் பாருங்கள். இதை வாங்கி இப்படி கரெக்டாக அந்த ஒரே ஈவனாக வைக்கணும் பாருங்கள். இப்படி வச்சு இது நம்ம தேவைக்கேற்ப நம்ம சுற்றிக்க வேண்டியதுதான். ஆனால் ஒரு புள்ளி தான் வைக்கணும். இப்படி வச்சு பாருங்கள் பாருங்கள், இப்படி வச்சு இப்படி சுற்றணும். இப்போ தான் ஒரே அழகாக ஈவனாக வரும் பாருங்கள். இது போல் நம்ம ரெட் கலர் ரோஸையும் நம்ம தேவைக்கேற்ப பாருங்கள், ஒரே ஒழுங்கு வைக்கணும். இந்த ஒழுங்கு வச்சா நல்லாயிருக்கும் பாருங்கள், நல்லா நெருக்கி வச்சு சுற்றுங்க பாருங்கள். இது போல்
நெருக்கி வச்சு பாருங்க, ஒரே ஈவனா நெருக்கி வச்சு சுத்துங்க, அப்பதான் அழகா இருக்கும். நான் கொஞ்சம் சுத்தி காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்ம ஒரு புள்ளி தான் வச்சிருக்கோம். இப்போ வந்து ரெட் கலர் ரோஸ் வச்சாச்சு, இப்போ வந்து எல்லோ கலர் ரோஸ் வைக்க போறோம். பாருங்க, எல்லோ கலர் ரோஸே இப்போ வைக்க போறோம். இப்போ வச்சு இதுவும் தேவைக்கேற்ப இதுவும் ஒரு புள்ளி தான் வைக்க போறேன். அதே போல ரவுண்டிங்ல சுத்தி காமிக்கிறேன் பாருங்க. தேவைக்கேற்ப ரெட் கலர் ரோஸ் வச்சோம், அதே போல தேவைக்கேற்ப எல்லோ கலர் ரோஸ் வச்சிட்டோம். திரும்பவும் வந்து இந்த அளவுக்கு ஏற்ப நம்ம இங்கே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு புள்ளியே இதே போல் மேலே வந்து நம்ம ரெட் கலர் ரோஸ் வைக்க போகிறோம். பாருங்கள், அதே போல் தான் இப்படி வச்சு கரெக்டாக அந்த ஒழுங்குக்கு வச்சு கரெக்டாக சுற்ற போகிறோம். நான் கொஞ்சம் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இவ்வளோ அழகாக சுற்றிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம தேவைக்கேற்ப சுற்றியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் சம்மங்கி பூ தான் வைக்க போகிறோம் நம்ம. அதே போல் தான் ரெண்டு ரெண்டாக வச்சு நம்ம தேவைக்கேற்ப, அதாவது ஒரு ஒன்றரை முழம்லாம் வைக்க வேணாம், நம்ம ஒரு முழம் வச்சாலே போதும் பாருங்கள். அந்த அளவுக்கு நம்ம தேவைக்கேற்ப இந்த லென்த்தை அப்படியே சுற்றிட்டே வர வேண்டியதான் பாருங்கள். ஒரே ஈவனாக வச்சு சுற்றுங்க, எது சுற்றினாலும் ஒரே ஈவனாக வச்சு சுற்றினீங்கன்னா உங்களுக்கு மாலை ரொம்ப அழகாக வந்துடும் பாருங்கள். ரவை கேப் இருக்கா பாருங்கள், ரவை கேப் கூட இருக்காது, அழகாக வந்துடும் மாலை. இந்த மாலை வந்து நீங்கள் போய் கடையில் வாங்கினா 300 ரூபா குறைஞ்சி வாங்க முடியாது. ரொம்ப அழகாக நீங்களே ஈஸியாக 10 நிமிஷம் சுற்றிடலாம். அரை கிலோ பூ வந்து 50 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். 100 பூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். மொத்தமே 100 ரூபாய்க்கு தான் பூ வாங்கியிருக்கேன். இதை சுற்றிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பூ எடுத்து பாருங்கள். அதே போல் தான் நம்ம தேவைக்கேற்ப அப்படியே இங்கே பாருங்கள் எங்கள் வச்சு சுற்ற வேண்டியதான். நம்ம தேவைக்கேற்ப சம்மங்கிய ஒரே லென்த்துக்கு இப்படியே வச்சு வச்சு இப்படியே சுற்றிட்டு வர வேண்டியதான் பாருங்கள். பாருங்கள் இப்படியே வச்சு சுற்றிட்டு வர வேண்டியதான் பாருங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு புள்ளி இப்போ முடிஞ்சு பார்த்தீங்களா, இதே ஒரு புள்ளி வச்சுருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு வீடியோவில் தெரியுமா என்னன்னு தெரியல, இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இதை வச்சு சுற்றிருக்கேன் பாருங்கள். எப்பயுமே அளவு பார்த்து பார்த்து சுற்றுங்கணும், அப்போ தான் வந்து ஒரே ஈவனாக வரும். இப்போ வந்து அளவு பார்க்காம சுற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து அளவு கிடைக்காது, தப்பு தப்பாக போயிடும். ஒரே ஈவன் நம்ம அளவுக்கு ஏற்ப நம்ம சுற்றிட்டே வர வேண்டியதான். கொஞ்சம் தூரம் சுற்றி காமிக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒரே ஈவனாக வந்து வீடியோவில் தெரியுதானு தெரியல பாருங்கள். கொஞ்சம் பாருங்கள், கிட்ட நான் ஊற்றி காமிக்கிறேன். ஒரே ஈவனாக வந்து நான் ரெண்டுமே சுற்றிட்டேன் பாருங்கள். லாஸ்ட்டு எண்டு முடி எப்படி வைக்கிறது பாருங்கள். பாருங்கள், இப்படி பூ எடுத்து இப்படி வச்சு இங்கே பாருங்கள். நான் எப்பயுமே சொல்கிற போல தான், நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய அப்லோடு பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். இப்போ நான் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு பாருங்கள். இப்போ பூ எடுத்து இப்படி வச்சு பாருங்கள். லாஸ்ட்டு எண்டு முடி பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்படி ஒரு சுத்த சுற்றிருங்க ஃபஸ்ட்டு. ஒரு சுத்த சுற்றிட்டு திரும்ப மேலே கட்டவரில் மேலே வச்சு பாருங்கள். இப்படி வச்சு இப்படி ஒரு சுற்ற சுற்றிட்டு அதில் ஒரு ஹோல்ஸ் மாதிரி வந்துடும் பாருங்கள். இந்த கட்டவரலுக்கு மேலே, இந்த கட்டவரலுக்கு மேலே வந்து பார்த்திங்களா அந்த ஹோல்ஸில் பாருங்கள் இந்த நார் எடுத்து இப்படி விட்டுட்டிங்கன்னா முடிச்சு போ வச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிரமப்பட்டுலாம் முடிச்சு வைக்க வேணாம் பாருங்கள். இந்த முடிச்சு இப்படி இழுத்து விட்டுட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், லைட்டாக டைட் பண்ணி விட்டிங்கன்னா போதும், பூ இழாது. நான் வேணால் திருப்பி மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள், இழுத பாருங்கள், விழாது. இதே போல் ஒரு முடி வச்சால் போதும். சம்மங்கி பூவை பொறுத்த அளவுக்கு ரொம்ப டைட் பண்ணாதீங்க, டைட் பண்ணிங்கன்னா கட் ஆகிடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குஞ்சம் ரெடி பண்ணலாம் பாருங்கள். எவ்வளோ அழகாக நான் சுற்றி காமிச்சிட்டேன் பாருங்கள். இதே போல் நீங்கள் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் மாலை. நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்க 300 ரூபா குறைஞ்சி இந்த மாலை வாங்க முடியாது. நான் 700 ரூபாய்க்கு தான் பூ வாங்கினேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக சுற்றிருக்கேன் பாருங்கள். இதே போல் நீங்களும் 10 நிமிஷத்தில் சுற்றிடலாம். இப்போ குஞ்சம் வந்து கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக வைக்க போகிறோம். எப்படி குஞ்சம் வைக்கலாம் நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து ஆப்போசிட்டு இதை அப்படி திரட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள். குஞ்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் சொல்கிற போல தான், இதில் வந்து நம்ம 2 நார் வச்சுக்கோம் பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரு நார் ஒன்று மட்டும் நமக்கு போதும். இதை வந்து ஃபஸ்ட்டு இப்படி கட் பண்ணிவிடுங்க. இதையும் வந்து நம்ம இப்படி கட் பண்ணிடலாம். இதில் ஒன்று தான் வச்சுருக்கேன் போதும் இது. இப்போ இதை ஸ்டடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்பயும் கட்டுவோம் பார்த்தீங்களா, இப்படிலாம் இப்போ நம்ம கட்ட போகிறதுல தனியாக சுத்த போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சுத்த போகிறோம் பார்த்தீங்கன்னா, சம்மங்கி பூ வச்சு தான் நம்ம சுத்த போகிறோம். குஞ்சத்தை வந்து எப்படி சுத்த போகிறோம்னா, அதே போல் நான் இங்கே கிழிச்சி எடுத்துங்க. நாரை கிழிச்சி எடுத்துக்கிட்டு பாருங்கள், ஒரு பீஸ் போதும் நமக்கு, ஒரு முக்கால் முழம் இருந்தால் போதும். இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இல்லைன்னு ஒரு 3 இன்ச்சு விட்டுடுங்க. எப்படியும் ஒரு மாதிரி விட்டுட்டு பாருங்கள். இப்படி எடுத்து நம்ம ஒரு அண்ணன் வச்சுங்க. அண்ணன் வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதே போல் தான் ரெண்டு ரெண்டு பூ வச்சு நம்ம சுற்ற போகிறோம் பாருங்கள். இதை வச்சு நம்ம தேவைக்கேற்ப நம்ம சுற்றிக்க போகிறோம். குஞ்சம் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கணும் பார்க்குறதுக்கு, அதனால் வந்து நம்ம சுற்ற போகிறோம் பாருங்கள். இதை வச்சு அப்படி சுற்றிக்கலாம். இதே போல் நம்ம தேவைக்கேற்ப எவ்வளோ வேணுமோ அந்த லென்த்துக்கு நம்ம ஒயிட்டை வந்து சுற்றிட்டு வந்துடலாம். நம்ம தேவைக்கேற்ப ஒரே ஒரு புள்ளி தான் சுற்றிருக்கோம். சுற்றிட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரெட் கலர் ரோஸ் வைக்க போகிறோம் பாருங்கள். இப்படி ரெட் கலர் ரோஸ் இப்படி வைங்க. இதை வச்சுட்டு திரும்ப பார்த்திங்கன்னா எல்லோ வைங்க பாருங்கள். திரும்ப பார்த்தீங்கன்னா ரெட்டு வைங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரெட்டு எல்லோ ரெட்டு. இதே போல் 1 பை 1 சுத்த போகிறாங்க பாருங்கள். அப்படி சுற்றிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோ வச்சுருக்கீங்களா, அடுத்து ரெட்டு வைங்க. ஆனால் சேமாக வைங்க. இப்படி வச்சு இப்படி சுற்றிடுங்க பாருங்கள். இப்போ வந்து எல்லோ அடுத்தது. ஓகேவா, இப்படி வச்சு இப்படி சுற்றிட்டு பாருங்கள். இதே போல் தான்
வந்து ரெட் வைக்கணும். அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கட்டும். இது போல் சுற்றிக்கிங்க. இப்போ வந்து இதை சுற்றிட்டு ஒரு புளி சுற்றிட்டிங்களா, இப்போ வந்து ஒயிட் வைங்க. பாருங்கள் ரெண்டு ரெண்டாக எடுத்து தான் வைக்கணும். ஒயிட்டு கொஞ்சம் பெருசாக வைங்க, கொஞ்சம் லென்த்தாக வைங்க. பாருங்கள் இப்படி பாருங்கள், இப்படி கொஞ்சம் லென்த்தில் வைங்க ஒயிட்டை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி லென்த்தில் கொஞ்சம் வச்சு சுற்றுங்க. அதே போல் ரெண்டு ரெண்டு தான், ஆனால் கொஞ்சம் லென்த்தில் வைங்க ஒயிட்டை மட்டும். பாருங்கள் கொஞ்சம் வெளியில் வருது பார்த்தீங்களா. இதே போல் கொஞ்சம் லென்த்தாக வெளியில் வச்சிங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்க. கொஞ்சம் பங்குடி வச்சு இப்படி சுற்றிடுங்க. இது ஒரு டாட் வச்சு சுற்றிடலாம். இதை பாருங்கள், இது எப்பயும் சுற்றுற போல் சுற்றக்கூடாது. இந்த எடுத்தீங்களா, இப்போ எப்படி வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் லென்த்து இழுத்து வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் இந்த பூ எடுத்து பாருங்கள், லைட்டாக இழுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும். கொஞ்சம் பாருங்கள் இதே போல் சுற்றிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரே ஒரு பூ தான் வைக்க போகிறோம், சுற்றிட்டா அழகாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ லென்த்து வேணும் இழுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் சுற்றிட்டமாக பாருங்கள். இப்போ வந்து இது மேலே வந்து ஒரு ஃபுல்லாமே ரெட்டு வைக்க போகிறோம். ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு. கொஞ்சம் உள்ளே அடக்கி வைக்கலாம் இதை. பாருங்கள் கொஞ்சம் உள்ளே அடக்கி, நல்லா எவ்வளோ உள்ளே அடக்கி வைக்கணுமோ அந்தளவுக்கு உள்ளே அடக்கி வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ உள்ளே அடைக்கிவங்களா வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உள்ளே அடைக்கி வைங்க. சம்மங்கி பூ வந்து வெளியில் இருக்கணும், நல்லா பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். சம்மங்கி பூ வந்து வெளியில் இருக்கணும். இந்த பூ உள்ளே எப்படி இருக்கோ அதே போல் தான் உள்ளே அடைக்கி வைக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஒரு புள்ளி வச்சுனா ரெட்டு சுற்றி, இப்போ வந்து எல்லோ கலரு ஃபுல்லாமே ஒரே அளவுக்கு ஒரே ஈவனாக வைக்கணும். பாருங்கள் இப்படி வச்சு ஒரே ஈவனாக வந்து எல்லோ கலர் சுற்றிடுங்க. கொஞ்சத்துக்கு பார்க்க அழகாக இருக்கும். அப்போ தான் பாருங்கள் இது வந்து நம்ம கொஞ்சம் லென்த்தாக கூட வச்சுக்கலாம். பாருங்கள் இப்படி வச்சு இப்படி சுற்றிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஈவனாக வச்சு இப்படி சுற்றிடுங்க, அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு எல்லோ கலரு. அவ்வளோதான் போதும் நமக்கு, எல்லோ கலர் ரோஸ் சுற்றுறது போதும். பார்த்தீங்களா அழகாக இருக்குது, பார்த்தீங்களா பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது. பாருங்கள் இதே போல் நீங்கள் சுற்றிக்கிங்க. இப்போ எண்டு முடி வந்து அதே போல் தான், நான் சொன்ன போல் நீங்கள் எண்டு முடி போட்டுக்கோங்க. பாருங்கள் ஹோல்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸ் உள்ளே விட்டு பாருங்கள் இந்த நாட்டை அப்படி இழுத்து டைட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ கொட்டாது, பாருங்கள் எங்கேயாவது குட்டுதா பார்த்தீங்கன்னா கொட்டாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாரை வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் ரெடி பண்ணும் பார்த்தீங்களா, அந்த எண்டு முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம முடிய போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாலை எடுத்து ஒரே ஈவனாக வந்து வச்சிங்க, வச்சு பாருங்கள் இப்படி ஃபஸ்ட்டு இதை முடிஞ்சிருங்க. மாலையை நல்லா டைட் பண்ணி முடிஞ்சிருங்க. சென்றா கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. சம்மங்கி பூ வந்து சரசரன்னு செஞ்சிங்கன்னா செய்ய முடியாது, கொஞ்சம் பார்த்து பொறுமையாக செய்யுங்க. பாருங்கள் சென்ட்ரு பண்ணி இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இன்னொரு முடிச்சு கூட வச்சுக்கிங்க. பாருங்கள் இதை வச்சு டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிவிட்டு ஒரே ஈவனாக வர்றதுக்கு பாருங்கள், இப்படி இழுத்திங்கன்னா போதும் ஒரே ஈவனாக வந்துடும் எப்பயுமே மாலை. இப்போ வந்து இது ரெண்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த ரெண்டுத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக கட் பண்ணிவிடுங்க. ஒன்று வச்சுக்கிங்க, இதில் வந்து ரெண்டு இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து நமக்கு ஒன்று போதும். இதை கட் பண்ணிவிட்டு பாருங்கள் கொஞ்சம் வந்து நம்ம எப்படி இணைக்கிறோன்னா பாருங்கள் இப்படி இழுத்து இப்படி டைட் பண்ணிவிட்டுங்க. அவ்வளோதான் மாலை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க, ரொம்ப வேகமாக செஞ்சிங்கன்னா பூ கட் ஆகிடும் சம்மங்கி பூவில். இப்போ இந்த ஒட்டி இதை வந்து நல்லா கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மாலை எவ்வளோ அழகாக சுற்றிட்டோம் பாருங்கள் சம்மங்கி பூவில். இப்போ இந்த ஒட்டி இதை வந்து நல்லா கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் மாலை வந்து கொஞ்சம் வந்து அழகாக ரெடி பண்ணி கட்டியாச்சு. எவ்வளோ அழகாக ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் மாலையை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் லாஸ்ட்டு முடி வந்து நம்ம எப்படி வைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் வந்து கழுத்துக்கு மாலை வந்து போடுறவங்க இப்படி டைட் பண்ணி எனக்கு பூ மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பூவோட வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க, இது போல் கேட்பாங்க. அதுக்கு வந்து நம்ம ஒட்டி டைட் பண்ணி இப்படி முடிச்சு போட்டுக்கலாம். இல்லை எனக்கு வேணாம் நார் பரவாயில்ல கழுத்தில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் விட்டுட்டு ஒரே ஷேமாக ஈவனாக வச்சு பாருங்கள் இப்படி கொஞ்சம் விட்டுட்டு இப்படி இப்படி நம்ம தேவைக்கேற்ப நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். இப்படி வச்சுக்கலாம், பார்த்து எக்ஸ்ட்ரா இருக்கிற நேரம் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாலை வந்து நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா மினிமம் 300 ரூபா 250 ரூபாய்க்கு குறைஞ்சி நீங்கள் வாங்கவே முடியாது. பாருங்கள் எவ்வளோ அழகாக சுற்றிட்டோம் பாருங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாலை வந்து நீங்கள் வேணும்னா முடிச்சு இப்படி ஒட்டி போட்டுக்கலாம். நீங்களும் இதே போல் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் மாலையை. சம்மங்கி பூ மாலை வரவேற்புக்கு இது போல் ஃபங்க்ஷனுக்கு முக்கியமானதுக்கு போடுறதுக்கு
அழகாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் கொஞ்சம் எவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது போல் நீங்கள் ரெடி பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பூ கட்டுற மாடலில் பார்க்கலாம், இல்லைனா மாலை ஏதாவது கட்டுற மாடலில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்.